பத்மபிரியா, தமிழகத்திலிருந்து நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு என்பது நீட் தேர்வு அறிமுகப்படுத்தியதிலிருந்து இருந்து வருகிறது. இதற்கு முன்னால் இருந்த அதிமுக அரசாரம் இருந்தாலும் சரி, தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வு வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டையே எடுத்திருக்கிறார்கள். 2017 அதிமுக அரசு நீட்டிலிருந்து விலக்கு கோரும் அவசர சட்டம் கொண்டு வந்து அதற்கான ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவரிடம் அனுப்பியிருந்தது. ஆனால் அதற்கு அந்த மசோதா என்பது மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டு விட்டது. மிக தாமதமாகவே தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் குழு அமைத்து பல்வேறு புள்ளி விவரங்களுடன் கூடிய ஒரு சட்ட மசோதாவை திமுக அரசு தற்போது கொண்டு வந்தது. அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அதனை சட்டப்பேரவையில் தொடருங்கள். தற்போது கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இணைந்தமைக்கு முதற்கண் நன்றி. தற்போதும் இது குறித்தான ஆலோசனை நடைபெற்று வருவதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களாக மசோதா ஆளுநரிடமே நிலுவையில் இருக்கிறது. ஆளுநரிடம் எந்த காலகட்ட வரம்பும் இல்லாத நிலையில் இந்த விஷயத்துல நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பாக்குறீங்க? உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சத்ருகன் சௌஹான் அப்படின்ற அந்த வழக்குல ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆளுநர், குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்துல முடிவெடுக்க வேண்டிய சூழல்ல அவர்களுக்கு ஒரு கால வரையறை கொடுக்கல அப்படின்னு சொன்னா, அதற்கு காரணம் அவர்கள் வகிக்கக்கூடிய மிக உயர்ந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், அரசமைப்பு சட்டத்துல அவங்க மிக உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால அவர்களுக்கு காலவரை கொடுக்கல. காலவரை கொடுக்கல என்பதற்காக அவர்கள் மிகவும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க. இது வந்து சில 1000 இடங்களுக்காக பல லட்சம் மாணவருக்கு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு மருத்துவ கல்வி, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 18 வயதுக்குட்பட்ட குழந்தை பருவம் நிறைவேறாத அந்த குழந்தைகளுடைய மன உளைச்சல், அவங்க பெற்றோருடைய மன உளைச்சல், இதை அனைத்தையும் ஆளுநர் வந்து ஏன் கருத்தில் கொள்ளவில்லை? அவரால் ஆசிரியர்களை அழைத்து பேச முடியுது, அவரால் தொடர்ந்து வந்து கருத்தரங்குகள் நடத்த முடியுது. இதற்கெல்லாம் நேரம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆளுநர் மிக முக்கியமான மசோதா மீது, அது அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய மசோதா, அவர் மட்டுமே ஒப்புதல் கொடுத்து விட முடியாது. ஏனென்றால் மிக தெளிவாக அந்த மசோதாவோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்செக்டிவ்ஸ் அண்ட் ரீசன்ல சொல்லியிருக்காங்க. இது என்ட்ரி 25 ஆஃப் லிஸ்ட் 3ல நாங்க இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கோம். அப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதுதான் அவருடைய கடமை, அதை அனுப்பாமல் அவர் ஏன் நிலுவையில் வைத்திருக்கிறார் என்பதுதான் நாம் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைந்தமைக்கு. அபிநயா, அவர் முன்வைத்த கருத்தை நீங்களும் கேட்டிருப்பீங்க. பல நீங்க குறிப்பிட்டது போல நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் முதலே தமிழகத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுதான் வருகிறது. இருப்பினும் மத்திய அரசின் தரப்பிலும் மாநில அரசின் தரப்பிலும் தெரிவிக்கப்படும் தரவுகளிலும் பல்வேறு வித்தியாசங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய நிலையில் நீட் தேர்வால் உண்மையில் தமிழக மாணவர்கள் எதுபோன்ற சூழலை சந்திக்கிறார்கள்? செய்தியாளர் அபிநயாவுடன் மீண்டும் இணைய முயற்சிப்போம். தற்போதைய அண்மை செய்தியின் விவரங்களை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். நீட் தேர்வு விலக்கு மசோதா 3 மாதங்களாக ஆளுநரின் பரிசீலனையில் தொடர்ந்து இருந்து வருகிறது. தமிழக அரசின் சார்பில் இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆளுநரிடம் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை முன்வைக்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இது குறித்தான அண்மை செய்தியின் விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக நமது செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, இன்றைய தேதியில தமிழகத்துல நீட் தேர்வால் மாணவர்கள் சந்திக்கும் சூழல் என்ன? பத்மபிரியா, இதற்கான ஒரு பதிலை வந்து நம்ம ஏ கே ராஜனுடைய அறிக்கையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் கிட்டத்தட்ட கடந்த 7-8 ஆண்டுகளுடைய நீட் தேர்வின் முடிவுகள், அதனுடைய தாக்கம் என்பது, அதாவது நீட் தேர்வு நடந்து 5 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. அதற்கு முன்பாக, நீட் தேர்வுக்கு முன்பாக மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுடைய பங்கீடு எந்த அளவிற்கு இருக்கிறது, நீட் தேர்வு காலகட்டத்தில் அதன் அரசு பள்ளி மாணவர்களுடைய பங்கீடு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பல்வேறு புள்ளி விவரங்களை அவர்கள் ஆய்வு செய்திருந்தார்கள். இதற்கான அந்த கணக்கெடுப்பும் கூட அத்தனை அரசு பள்ளிகளிலும் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒப்பீட்டை பார்க்கும் போதும்,
நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதை அந்த புள்ளி விவரங்களில் பார்க்க முடிந்தது. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒரு முறையான வழிகாட்டுதல்களை பெற முடியாத ஒரு சூழல், அதாவது அப்படியான வழிகாட்டுதல்கள் இல்லை என்றால் அவர்களால் அதிக மதிப்பெண்களை பெற முடியவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக அந்த புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்தின. எனவே அப்படியான ஒரு வழிகாட்டுதல்களை பெறக்கூடிய சூழல் ஏழை மாணவர்களுக்கோ கிராமப்புற மாணவர்களுக்கோ அரசு பள்ளி மாணவர்களுக்கோ இல்லை என்பதை தான் அந்த புள்ளி விவரங்கள் காண்பிக்கின்றன. அப்படி பயிற்சி பெற வேண்டும் என்றால் அதிக தொகை கொடுத்து பயிற்சி மையங்களில் சேரக்கூடிய சூழல் இருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து வழங்கக்கூடிய நீட் பயிற்சி என்பதும் போதுமான அளவிற்கு இல்லை. மாணவர்கள் 1-2 ஆண்டுகள் வரைக்கும் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகும் கூட அதே ஆண்டில் மருத்துவக் கல்வியில் சேர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நீட் பயிற்சியை மேற்கொண்டு ரிப்பீட்டர்ஸ் அதிகமாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டன. இந்த சூழலில் தான் விளக்கு வேண்டும் என்பதை புள்ளி விவரங்களோடு இந்த சட்ட மசோதாவில் திமுக அரசு குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அது இன்னமும் பரிசீலனை இருக்கிறது என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து பதில் கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாகவே தமிழக அரசிற்கும் 2 கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. அது என்னவென்றால், கூடுதலாக விளக்கம் கேட்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து ஏதேனும் கடிதம் வரப்பெற்றனவா அல்லது இதை விரைந்து பரிசீலிக்க வேண்டும் என்பதற்கான அந்த விவரங்கள் சார்ந்து தமிழக அரசு ஏதேனும் கூடுதல் கடிதம் எழுதியிருக்கிறதா என்று, ஆனால் அதற்கான பதில் ஏதும், அதாவது வேறு ஒரு துறையில் இதற்கான பதிலை கேட்க வேண்டும் என்று அந்த மாறுதல்கள் சார்ந்த பதில்கள் தான் கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான முழுமையான பதில் என்பது முதலமைச்சருடைய செக்ரட்டேரியட் சிஎம் செக்ரட்டேரியட்லிருந்து எந்த பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. தலைமைச் செயலாளர் தரப்பிலிருந்து தான் பதில்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த பதிலும் வேறு துறையில் கேட்க வேண்டும் என்ற பதிலாகத்தான் இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா, நன்றி. அபிநயா, விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு. பத்து, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு